ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அரகர மகாதேவா. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில் அமையக்கூடிய மிகப்பெரிய நந்தி பகவான். இந்த நந்தி பகவான் சேலம் எங்கே அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் சேலத்திலிருந்து திருவண்ணாமலை போகும் சாலையில் வளச்சியூர் பக்கத்தில் இந்த நந்தி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 102 டன்ல வந்து பார்த்தீங்கன்னா அமையிருக்கிறார். அந்த சிலை வடிச்சிட்டு இருக்காங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மிக பிரம்மாண்டமான நந்தி, ஒரே கல்லான நந்தி. இது மொத்தம் வந்து இதோட ஆதார பீடத்தோட இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 102 டன்னு. 102 டன்னில் உருவாகக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த நந்தியை சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கிறாங்க. விரைவில் இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. இந்த நந்தியோட இதெல்லாம் பாருங்கள், இத்தனை மணிகள், இத்தனை மணிகள் வச்சு பிரதிஷ்டை பண்ணி செய்ய போகிறாங்க. வேலைப்பாடு அருமையாக நடந்துக்கிட்டு வர்றதுக்கு இது இந்த வீடியோவை நிறையா நண்பர்கள் பார்ப்பீங்க, பல அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நந்தி அமையிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கு பெருமை. ஏன்னா கருங்கல்லால் அமையிறது வந்து பெரிய விஷயம். இந்த நந்தியை உருவாக்கிட்டு இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேன்கனி சிற்ப கலைக்கூடத்தில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நந்தி பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மமுத்ரா குருஜி அவர் தான் இதை உருவாக்கிட்டு இருக்காரு. இவர் தான் அந்த கோயிலோட ஸ்தாபகர். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு ஆத்ம லிங்கேஸ்வரர் வந்து கிட்டத்தட்ட, அது எத்தனை அடி சாமி? 12 அடி. மொத்தம் அது எத்தனை டன்னு? 65 டன்னில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் உருவாக்கிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்தியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சிவனடியார்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க, சிவனடியார்கள் நிறையா பார்த்துட்ருப்பீங்க, நிறையா ஆன்மீக அன்பர்கள் பார்த்துட்ருப்பாங்க. உங்களால் முடிந்த கைகாரியத்தை நான் அந்த ஆத்மமுத்திரை லிங்கேஸ்வரர் கோயிலோட ஃபோன் நம்பர் போடுறேன், அவரை தொடர்பு கொண்டு இந்த இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் மேலே ஏறி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி ஓம் நம சிவாய். பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதமான முக அமைப்பு, இவ்வளோ பெரிய நந்தியை நம்ம பார்க்கறதுக்கு கொடுப்பனை பண்ணிட்டுருக்கணும். அதுவும் நம்ம சேலத்தில் அமைகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விசேஷம். தஞ்சாவூருக்கு அடுத்த நந்தி இது தான். பாருங்க, அதை விட்டால் கர்நாடகாவில் நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக நம்ம ராஜராஜ சோழன் மன்னன் உருவாக்கின நந்திக்கு அப்புறம் நம்ம சேலத்தில் அமையிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். அனைவரும் வாய்ப்புள்ளவங்க இதை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, விரைவில் அமையிருக்குது. ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டு இறைவா போற்றி, நந்தி பகவானே போற்றி போற்றி.